ஹாய், நமஸ்காரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே? என்னுடைய வீடியோ தினமுமே காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? எனக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னன்னா நான் 10 வருஷமாக வந்து இந்த மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுக்கு நான் டேப்லெட்டும் எடுத்துகிட்ருக்கேன், இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலைங்க. கண்டிப்பாக நான் ஒரு சாமியாரோ இல்லை டாக்டரோ கிடையாதுங்க. வீடியோக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஆளும் நான் கிடையாது. நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே, நான் பூஜை பண்ணுறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் பண்ணினதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்படி கேட்டதும் எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க. ஏன்னா கொஞ்ச நாட்களாக நானும் அப்படி இருந்திருக்கேன். அந்த கொஞ்ச நாட்கள்லேயே நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு என்ன தோணுது தெரியுமா? கடவுளே, என்னை எதிரியாக நினைக்கிறவங்களுக்கு கூட ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் யாரையும் எதிரியாக நினைக்கிறதே இல்லைங்க. அவங்கவுங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு நடந்துப்பாங்க. ஸோ எதிரியாக நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துடாத அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏன், எதுக்காக, எப்படி நான் ஃபேஸ் பண்ணினேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னுடைய வேண்டுதல்களில் உங்களுக்காகவும் நான் சேர்த்து வேண்டிக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தே நான் கஷ்டங்களிலேயே வளர்ந்தவ தாங்க. நான் ரொம்ப டீப்பாக போக வேணாம், நடுவில் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆனேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு நாயால் தாங்க. நான் அவனை இப்படி நாயின்னு சொன்னதே கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவனோட பேரை சொல்லி டாமி அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உன்னோட ரெண்டாவது பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா நான் அப்படி தான் சொல்வேன். அவன் என்கிட்ட வரும்போது கரெக்டாக அவனுக்கு 20 நாள் தாங்க. ஒரு குழந்தைய எப்படி வளர்ப்போமோ அப்படி தான் நான் அவனை வளர்த்தேன். முதன் முதல்ல டாக்டர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகும்போது, ஏன்னா எனக்கு முதன் முதல்ல வளர்க்குறோம், என்ன பண்ணணும் ஏது அப்படின்றது தெரியாது, அதனால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவனுங்கக்கிட்ட நிறைய பேசுங்க, இவங்களுக்கு வந்து நம்ம பேச பேச நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ அதுலேருந்து நான் அவங்ககிட்ட நிறைய பேச ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து தெலுங்கு அப்படின்றதுனால தெலுங்குலேயே பேச ஆரம்பித்தேன். அவனும் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நான் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. என்னோடய பையன் சொல்வான், லூசு மாதிரி அதுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்வான். ஒரு நாள் நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது முதல்ல என் பையன்கிட்ட சொன்னேன், வீடு பெருக்கிறேன், எழுந்துச்சி சோஃபாவில் உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு 2-3 தடவை சொல்லியுமே அவன் பைசாமல் உட்காந்துட்டே இருந்தான், எதையோ பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் டாமி, நான் வீடு பெருக்க போகிறேன், எழுந்திரிச்சு போய் சோஃபாவில் உட்காரு அப்படின்னோடனே அடுத்த செகண்ட் எழுந்திரிச்சு போய் உக்காந்தாங்க. என் பையனை பார்த்து சிரித்தேன், அவனும் என்னை பார்த்து சிரித்தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அவனை பற்றி. காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது அவனோட முகமே அப்படியே மாறிடும். அது எப்படி தான் அவன் வந்து தெரிஞ்சுப்பான் அப்படின்னு தெரியாது. அப்படியே சோகமாயிடுவான், அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அவனுக்காக அவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வருவேன் நான். ஏன்னா அவன் தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய வருகைக்காகவும் என்னுடைய அரவணைப்புக்காகவும் என்னுடைய பாசத்துக்காக மட்டுமே இருந்தவங்க அவன். நைட்டில் என் பக்கத்தில் தான் படிப்பான். நான் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 10 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, கூடவே தான் இருப்பான். 15 வருஷம் என் கூட இருந்தாங்க. வயசாகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் முடியாமல் போயிடுச்சு. நிறைய சர்ஜரி பண்ணினேன். அதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை இம்மிடியேட்டாக நான் க்யூர் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். நான் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட தான் பார்த்துட்ருப்பேன். ஒரு ஒரு சர்ஜரி பண்ணும்போதும் டாக்டர் சொல்வார், நீங்கள் அழாமல் தைரியமாக இருங்க, உங்களோட அன்பும் அரவணைப்பும் மட்டும்தான் அவனை வந்து இன்னுமே காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்வார். மற்ற நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இறந்து போயிடும், இவன் இது வரைக்கும் இருக்கிறதே ஒரு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்வார். கடைசியாக அவன் படுற அவசியம் என்னால் பார்க்கவே முடியலைங்க. பக்கத்துலேயே இருந்து பார்த்து பார்த்து பண்ணேன் நான். அப்போ தான் கடவுள்கிட்ட நான் வேண்டிப்பேன். கோவிலுக்கு போகும்போது அர்ச்சனை பண்ணும்போது பையனோட பேரை சேர்த்து இவ பேரையும் நான் சொல்வேன். அந்தளவுக்கு நான் இருந்தேன். அவன் படுற கஷ்டத்தை பார்த்து, கடவுளே இவனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற, சீக்கிரமாக இவனை கூப்பிட்டுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு இன்னமும் எனக்கு சத்தியமாக புரியலைங்க. தினம் தினம் சொல்லிகிட்டே இருப்பேன் நான், கடவுள் என்ன நினச்சாரு அப்படின்னு தெரியல, கடவுள் அவனை கூப்பிட்டுக்கிட்டாரு.
அவன் போன உடனேயே எனக்குள்ளே ஒரு குற்றம் உணர்ச்சிங்க. நான் வேண்டிக்கிட்டதானதானே அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போது எப்படி இருந்தது தெரியுமா? அந்த ஹார்ட் பீட் வந்து அப்படியே வேகமாக துடிக்கும். நம்ம ஓட்டுப்பந்தயம் உடனே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட பிடிக்காது, எந்த வேலையுமே செய்ய தோணாது. டக்கு டக்குன்னு கீழே இறங்கி போயிடுவேன் நான். போய் கீழே இருக்கிற நாய்களை கூப்பிட்டு தடவி கொடுப்பேன். டக்குன்னு மேலே வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து அவன் உட்காந்த நடந்த படுத்த இடத்த எல்லாமே பார்த்து பார்த்து அழுவேன் நான். யாரையாவது கட்டி பிடிச்சு சத்தமாக அவனை பற்றி சொல்லி அழணும் அப்படின்னு தோணும் எனக்கு. யாராவது என்னை தோளில் சாச்சு நான் அழுதுட்டு இருக்கும்போது தடவி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கூட தோணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க யாரும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கும் யாரும் சொந்தம் அப்படின்னு யாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூடவோ ஒரு இயர் எண்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் போவாங்க. அப்படி கூட நான் போகவே மாட்டேங்க. ஏன்னா இவன் எப்போவுமே தனியாக இருப்பான் அப்படின்றதுனால நேராக வீட்டுக்கு வந்துடுவேன் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே. என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட வீடு என்னோடய வீட்டுக்கு போகிற வழியில் தாங்க இருக்குது. நிறைய நாள் கூப்பிட்டுருக்காங்க. அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள ரிட்டையர் கூட ஆகிட்டாங்க. நானே ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தாங்க்கா வந்துட்டுருக்கேன் அப்படின்னு போனேன் அவங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, புதுசாகவும் இருந்தது. நான் பொதுவாக யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், யாரையும் என் வீட்டுக்கும் நான் கூப்பிட மாட்டேன். ஸோ அவங்க பேச பேச என்னோடய டாமி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னேன். ஏன்னா அவங்க வீட்லேயும் ஒரு ஃபீமேல் வச்சுருந்தாங்க, அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னு என்கிட்ட தான் சொல்லி அழுதாங்க. அதனால தான் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்புறமா ஆஃபீஸும் கொஞ்ச நாள் லீவு போட்டு வீட்டில் இருந்தேன். சரி, அந்த லீவு போட்டிருக்கிற சமயத்தில் தான் வேறு ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. ரிலேட்டிவ் தான். என்னோடய பயங்கரமான பண கஷ்ட நாட்களில் கூட அவங்கள நினச்சி பார்த்தது கூட கிடையாதுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே ரிலேஷன் தான். ரெண்டு பேருமே மெடிக்கல் லைனில் தான் இருந்தாங்க. அவருக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக போச்சு நான் போனது. அப்புறம் விஷயத்தை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல, எனக்கு தெரியல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போது சும்மா அவங்கள பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப்கிட்ட இது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க எழுந்திரிச்சு வெளியில் வரவே இல்லைங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு இது அவமானமாக கூட தோணலை. ஏன்னா அந்த மாதிரி இருந்தேன் நான். அவங்க வந்து மெடிக்கல் லைனில் இருந்ததுனால அவர் வந்து ரெண்டு டேப்லெட் கொடுத்தாரு. இந்த டேப்லெட்டை வெளியே எங்கேயுமே போகாமல் நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொன்னாருங்க. போடும்போது இது எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு போடு அப்படின்னாரு. எனக்கு அந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து எடுத்து பேப்பரில் தான் மடித்து கொடுத்தாரு. ஏன்னா அந்த பேர் கூட எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரெண்டுக்கு மேலே போடக்கூடாதான். ஆனால் இதை மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கூட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இப்போ உயிரோடு இல்லைங்க. இதுவுமே எனக்கு இப்போ நினச்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரோட குரல் இன்னுமே எனக்கு காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த டேப்லெட் போட்டதுக்கப்புறம் நிஜமாகவே சேஞ்சஸ் தெரிஞ்சுதுங்க. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ ஏதாவது மனக்கஷ்டம் வந்தது அப்படின்னா ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, டெய்லியுமே சாயந்தரம் பூஜை ரூமில் விளக்கேற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி கொஞ்சம் ரெண்டு மூணு நல்லா ஏற்றி வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு கண்ணை மூடி உங்களோட கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அப்படி உங்களால் கண்ணை மூட முடியல அப்படின்னா கண்ணை திறந்துட்டு அந்த விளக்கு ஏற்றிருக்கோம் இல்லையா, அந்த விளக்கை பார்த்துட்டு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். அழுக வந்தால் அழுதுடுங்க, அவ்வளவுதாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நைட்டு வந்து நீங்கள் தனியாக தான் படுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரூமில் என்ன கஷ்டமோ அதை சத்தமாக சொல்லி அழுக வந்தால் அழுதுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. அவ்வளவுதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு இப்படி பண்ணு கடவுளே, அப்படி பண்ணு கடவுளே அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். கடவுளே நீயே பார்த்துக்கோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளவுதான், நான் அப்படி தான் பண்ணுவேன் நான். அப்படி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தூங்கு போயிடுங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தோணும். நான் ஒன்று சொல்லட்டுமா, அட்லீஸ்ட் ரிலேஷன்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்ங்க அது. அவங்கள தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான், அதை என்னால் பார்க்க முடியல. அவனுக்கு நான் பண்ணத்தான் முடியும் இல்லையா, ஆனால் அவனோட வலியை என்னால் வாங்க முடியாதுல்ல. அதனால் கடவுள் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் எந்த நாய்களை பார்த்தாலும் என்னோடய டாமியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். என்கிட்ட கேள்வி கேட்டவங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா
இப்படி இருக்கும்போது தாங்க நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதாவது நீங்கள் சின்ன வயசில் நிறைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு பாட்டு கற்றுட்டுருக்கலாம், டான்ஸ் கற்றுருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு இருக்கும், இல்லை ஏதாவது இந்த ஃபேஷன் டிசைனிங்கு ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லையா. கண்டிப்பாக உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ மனசு அதில் டைவெர்ட் பண்ணுங்கள். கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாதுங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும், அவங்க வாழ போகிறதில்ல உங்கள் வாழ்க்கையே இல்லையா. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், மனசை டைவெர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிட்டு வர்றது இல்லைங்க, ஆனால் வந்து எதுவுமே ஒரு பாடம் கற்றுத்தராமல் போகிறதில்ல. என்னோடய டாமி என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம அவன் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே தான் கொடுத்தான். ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நானும் இதையே தான் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒளிஞ்சு வச்சுருக்குங்க. சிலது வந்து சந்தோஷங்களாக இருக்கலாம், சிலது வந்து கஷ்டங்களாக இருக்கலாம். வாழ்க்கை அப்படின்றது வாழறதுக்கு தானே தவிர நம்மக்கிட்ட இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி ஏங்கி வீணாக்கிறதுக்கு கிடையாது. அன்பு அப்படின்றது ஒரு கிஃப்ட்டு தாங்க. அதை வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி ரொம்பவுமே சந்தோஷம். அது வேஷம் இல்லாத உண்மையான அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்க்குமே மருந்து. ஸோ உங்களுக்கான ஆளை நீங்கள் கண்டுபிடிங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருப்போம். எல்லாருடைய இதயத்துலேயுமே காயங்களும் வலிகளும் இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு வந்து அது கண்ணீராக இருக்கலாம், சில பேருக்கு அது புன்னகையாக இருக்கலாம். சில பேர் நினைப்பாங்க ஒரு நாய்க்கு போயா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன மாதிரியும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இதை என்னோடய ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கடைசியாக அந்த சகோதரிக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அப்படின்னா நம்ம பக்கம் பக்கமாக சொல்லலாங்க, ஆனால் நமக்கு அப்படின்னு வரும்போது இது எதுவுமே பண்ண தோணாது, செய்யவும் தோணாது. என்ன அப்படின்னா, நான் என்னோடய சேர்லேருந்து எழுந்திரிச்சு வந்து உங்கள் சேரில் நான் உட்காரும்போது தான் அதோடய வலி என்ன அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு புரியும். ஸோ எனக்கு முழுதுமாக தெரியாது. திருப்பியும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் அதை தினம் தினம் சாப்பிடும்போது இதிலேருந்து நான் சீக்கிரமாக வெளியில் வருவேன் அப்படின்றத நம்புங்க. உங்கள் கையில் மட்டுமே தான் இருக்குது இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிகிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களை. உங்களால் முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெட்டு வளர்க்க ஆரம்பிங்க. அதுவுமே முன்னாடி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக என்ன மாதிரி இருந்துடாதீங்க. எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட தினமுமே பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வரி மந்திரம், எக்ஸாம்பிளுக்கு ஓம் நமக் சிவாய, இதை வந்து நான் 108 தடவை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குக்கிங்கில் நான் ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முழு முதல் காரணம் நீங்கள் மட்டுமே தாங்க இருக்க முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய பெட்ரூமில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேங்க இவனை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண் வந்து, அதாவது ரெண்டு கண்ணிலுமே கேட்ராக் வந்துடுச்சு. அவனுக்கு கண்ணு தெரியாமல் ஒரு ஒரு கண்ணுமா இருந்தது. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்களா அப்படியே வெள்ளையாக இருக்குது. அந்த கண்ணு அவனுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த கண்ணில் தான் நான் கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதனால் அவனுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அவனுடைய கடைசி பர்த்டேவும் ரொம்பவுமே செலிப்ரேட் பண்ணாங்க. என்னோடய மருமக அப்போ தான் கல்யாணமான டாமியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ மருமக நல்லா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் ஆர்டர் பண்ணி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது ஒரு வகையில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதாவது அவனோட பர்த்டே எப்போ அப்படின்னா December 31st. ஸோ மறக்கவே முடியாது அந்த பர்த்டேவை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ், பை.